அன்பான தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். 1 பேதுரு 3:16 கிறிஸ்துவுக்கு ஏற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெறுக்கப்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். இந்த வார்த்தையை நன்கு தியானித்து யோசித்து பாருங்கள். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் நம்மிடத்தில் நன்றாய் பழகுவார்கள், நம்மை பற்றி நன்கு அறிந்திருப்பார்கள். ஆனால் நம்மளுடைய நல்ல நடக்கையை தூஷிப்பார்கள், மற்றவரிடத்தில் நம்மை பற்றி குறை சொல்வார்கள். ஆனால் அவர்களுக்குள்ள குறையை அவர்கள் பார்ப்பது கிடையாது. ஒழுங்காக ஜபிக்க மாட்டார்கள், வேத வாசிக்க மாட்டார்கள், மற்றவர்களை குற்றவாளியாகவே தீர்த்து கொண்டு இருப்பார்கள். இன்றைக்கு சில ஊழியர்களும் விசுவாசி என்று சொல்லுகிறவர்களும் இந்த காரியத்தை செய்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்மை அக்கிரமக்காரர் என்று தூஷிப்பார்களாம். ஆகவே நமக்கு, அதாவது உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் அவர்கள் வெட்கப்படும்படிக்கு நீங்கள் நல் மனசாட்சி உடையவர்களாக இருங்கள். நல்ல மனசாட்சி, நல்ல செய்கைகளை நாம் தொடர்ந்து செய்யும் பொழுது, நல் மனதோடே செய்யும் பொழுது, நல் மனதோடே ஒருவருக்கு உதவி செய்யும் பொழுது அந்த உதவிகளை கர்த்தர் பார்க்கிறார். நாம் செய்கிற நன்மைகள் கூட தூஷிக்கப்படுகிறது. ஆகவே வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நீங்கள் செய்கிற நன்மை தூஷிக்கப்படாமல் அதற்கு இடம் கொடாமல் இருங்கள் என்று. ஆகவே நாம் நன்மை செய்வோம், மற்றவர்கள் வெட்கப்படும்படி நல் மனசாட்சி உடையவர்களாக நாம் மாறுவோம். நிச்சயம் கர்த்தர் உங்களை வழிநடத்தி இந்த வார்த்தையின்படி உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தரை நோக்கி பார்த்த கண்கள் சூழ்நிலைகள் மாறினாலும் வெட்கமடைந்து போவது இல்லையே என்று நாம் பாடல் பாடுவது உண்டு. ஆகவே கர்த்தரையே நோக்கி பார்ப்போம், அவர் வழியிலே நாம் தொடர்ந்து நடப்போம், நிச்சயம் மேன்மை பாராட்டப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பு தகப்பனே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்களை நடத்தி ஆசீர்வதிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன்.